வருகின்ற 20ஆம் தேதி சிவராத்திரி திருவிழா இருப்பதால் திருமயம் சிவன் கோவில் மற்றும் பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் உள்ள குப்பைகள் மற்றும் செடி கொடி முள்புதர்களை அகற்றி பிளீச்சிங் பவுடர் தெளித்து கிருமி நாசினிகள் அனைத்தும் தெளிக்கப்பட்டு சுத்தமாக வைக்கப்பட்டுள்ளது. இதனால் திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தரை வெகுவாக பாராட்டும் திருமயம் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் திருமயம் நகர வர்த்தகர்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு திருமயம் சிவன் கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளதால் மேலும் சுற்றுலா தலமாக திருமயம் பகுதி இருப்பதால் இந்த பகுதியை மிகவும் தூய்மையாக வைக்கும் நோக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தொடர்ந்து பாடுபட்டு வருவதால் வெகுவாக பாராட்டு குவிந்து வருகிறது. குறிப்பிடத்தக்கது.